வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஈலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்லபிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் ஆண்டு கோள்களிலே குரு பகவானாகப்பட்டவர் ஜூலை மாதம் 29ஆம் தேதி மீன ராசியிலே தன் சொந்த வீட்டிலே வக்ரமடைகிறார். ஜூலை மாதம் 29ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் 24ஆம் தேதி வரை 118 நாட்கள் குரு பகவான் வக்ரகதியில் இருப்பார். அவற்றுக்குரிய பலாபலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் எவ்வாறு இருக்கிறது என்பதை தற்பொழுது காணவிருக்கின்றோம். முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜென்ற சித்தரையும் கருவூரார் சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி, வாக்தேவி நாவுக்கரசி அறிவுக்கரசி சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து நடைபெறுகின்ற குரு வக்ரகதியில் இருக்கக்கூடிய நாட்களிலே அனைத்து ராசி அன்பர்களுக்கும் சகலவிதமான மேன்மைகள் நன்மைகள் வெற்றிகள் சந்தோஷம் மற்றும் யோகத்தை அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து குரு வக்ர பலன்களை ஆரம்பிக்கின்றேன். இந்த பதிவை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் பாரத் matchpoint.com திருமண இணையதளம், அனைத்து மத இன ஜாதியினருக்கான திருமண இணையதளம். வரன்களை தேடிக்கொண்டிருக்கும் அன்பர்கள் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப் குரூப்பிற்கும் ஃபேஸ்புக்கிற்கும் ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். பொதுவாக கோச்சாரம் என்பது 30-40% தான் அதன் பலன்கள். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகம், பிறந்த நேரத்தின் அடிப்படையிலே பிறந்த இடத்தின் அடிப்படையிலே வருகின்ற லக்னம், அவற்றின் அடிப்படையிலே கிரகநிலைகள் தசாபுத்திகள், அத்தகைய தசாபுத்திகள் யோகங்கள் கொண்ட திசைகளாக இருந்துவிட்டால் நிச்சயம் கோச்சாரத்தினால் எவ்விதத்திலும் பாதிப்பு இல்லை. ஜனனஜாதகமும் பாதிப்பாக இருந்து கோச்சாரத்தில் ஆண்டுக்கோள்களும் சரி மாதக்கோள்களும் சரி சரியான இடத்தில் இல்லாமல் இருக்கின்ற பொழுதுதான் அதன் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். இவையெல்லாம் இறைவழிபாட்டின் மூலமும் மந்திரங்களின் மூலமும் நாம் அவற்றை எதிர்கொள்ள முடியும். மந்திரம் எந்திரம் தந்திரம், மந்திரங்கள் நாம் உச்சரிக்கின்ற பொழுது அதனுடைய நேர்மறை சக்திகள் நம்முள் இணங்கி எத்தகைய பிரச்சனைகள் வந்தாலும் சந்திக்கக்கூடிய ஆற்றல் திறனை கொடுக்கும். எந்திரம், எந்திரத்தை வைத்து பூஜிப்பது, எல்லா திருக்கோயிலும் மூலவருக்கு கீழே எந்திரங்கள் இருக்கும். அந்த எந்திரங்களின் சக்தியின் அடிப்படையிலே அந்த கோயில்களுடைய பலம் ஆத்மசக்தி அதீத சக்தி நமக்கு கிடைக்கப்பெறுவதனால்தான் ஆலயங்கள் சென்று நாம் வழிபட வேண்டும் என்று கூறுகின்றோம். வீட்டிலும் நாம் எந்திரங்கள் வைத்து பூஜிப்பது சிறப்பானது. தந்திர முறைகள், முத்திரைகள் வைத்துக் கொள்கின்ற யோக முறைகள் முன்னோர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஒவ்வொரு ராசிக்கும் முத்திரைகள் இருக்கின்றது. அத்தகைய முத்திரைகள் வைத்து அதன் உரிய சரியான ஓரையிலே அந்த முத்திரை வைத்து மந்திரங்களை உச்சரிப்பதன் மூலம் முழுமையான நேர்மறை சக்தி நம்முள் இருக்கும். நம்மளுடைய சரீரம் சூட்சும சரீரம் என்று இரண்டு இருக்கின்றது. அந்த சூட்சும சரீரம் என்பது நம்மளை கற்பார்க்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு. அவற்றில் நமக்கு ஒரு வளையமாக இருக்கின்ற பொழுது நேர்மறை சக்தி உள்ளுக்குள் வருவதும் எதிர்மறை சக்திகள் அந்த வளையத்தை தாண்டி நம்மளுடைய சரீரத்தில் நம்மளுடைய உடலில் உள்வராமல் இருப்பதுதான் மந்திரங்களும் எந்திரம் தந்திர முறைகளும் கூறியிருக்கின்றார்கள். இங்கு நாம் பார்க்கவிருக்கின்றது குரு வக்ரகதியில் எத்தகைய பலன்களை கொடுப்பார். பொதுவாக ஒரு கிரகம் வக்ரம் பெறுகின்ற பொழுது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் வக்ரம் இல்லை, சூரியனால் தான் கிரகங்கள் வக்ரம் அடைகின்றது. அவ்வாறு மாதக்கூர்கள் புதன் செவ்வாய் சுக்கரன் அவர்களும் வக்ரம் அடைவார்கள். அதே போன்று ராகுகேதுவுக்கு வக்ரகதி கிடையாது, அவர்களுக்கு என்று சொந்த வீடு கிடையாது, அவர்கள் நிழல் கிரகங்கள். இவற்றிலே குரு சனி
ஏற்கனவே ஜூலை 12 அன்று சனி வக்ரகதியில் அடைந்திருக்கிறார். தற்பொழுது ஜூலை 29 அன்று குரு வக்ரம் அடைகிறார். பொதுவாக குருவுக்கு 5 சூரியன் வருகின்ற பொழுது குரு வக்ரம் அடைவார், 9 வருகின்ற பொழுது குரு வக்ர நிவர்த்தி அடைவார். வக்ரம் என்கின்ற நிலை, வக்ரத்தன்மையிலே கிரகங்களுடைய நிலைத்தன்மை மாறும், மாறுபடுவார்கள். நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒன்று கிரகங்களை கூட வக்ரகதி அடைகின்ற பொழுது மாறுபட்டு நல்ல யோக பலன்கள் கொடுக்க முடியாத ஒரு நிலை இருக்கும். நாம் சிலரை கூறுவோம், ஏன் இந்த வக்ர புத்தி உனக்கு என்று. ஏனென்றால் சரியாக அவர் நல்ல பழகி கொண்டிருந்தது, திடீரென்று ஒரு கோபம், உணர்ச்சி வசப்படுவது, இல்லை குரோதம், குரோதம் பழி வாங்க வேண்டும் என்கின்ற எண்ணம் போன்றவைகள் வருகின்றது தான் வக்ர புத்தி. அதே போன்று கிரகங்கள் வக்ரம் அடைகின்றது, குறிப்பாக ஆண்டு கொள்கையிலே சனியும் சரி குருவும் சரி வக்ரம் அடைகின்ற பொழுது தன்னுடைய நிலைத்தன்மை மாறி மாறுபட்டு பலன்களை கொடுக்கிறார்கள். அனுபவ ரீதியாக கிரகங்கள் வக்ரம் அடைகின்ற பொழுது இத்தகைய பலன்கள் ஏற்படுகிறது. அதற்காக குருவும் சரி சனியும் சரி வக்ரம் என்கின்ற ஒரு நிலை ஏற்படுகிறார் என்று அறிவியல் ரீதியாக கேட்கின்ற பொழுது அவ்வாறு இல்லை. இருந்தாலும் ஜோதிட ரீதியாக கிரகங்கள் சில மாதங்கள் சில நாட்கள் வக்ரம் அடைவார்கள், குறிப்பாக சனியும் குருவும் சில மாதங்கள் வக்ரம் அடைவார்கள். அவ்வாறு தற்பொழுது குரு மீன ராசியில் வக்ரம் அடைகிறார். இப்பொழுது 12 ராசிகளுக்கும் பலன்களாகப்பட்டது மாறுபடும். அத்தகைய பலன்கள் எவ்வாறு இருக்கிறது என்பதைத்தான் தற்பொழுது நாம் காணவிருக்கின்றோம். மேஷம் முதல் மீனம் வரை குருவுடைய பலன் வக்ர காலங்களிலே எவ்வாறு இருக்கும் என்பதை தற்பொழுது காணலாம். இவற்றிலே நாம் குரு பார்வை எவ்வாறு இருக்கிறது என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். காரணம், குரு பார்வை கோடி நன்மை என்போம். குரு சனி செவ்வாய் போன்றவர்களுக்கு விசேஷ பார்வைகள் உள்ளது. இவற்றிலே குருவுடைய பார்வை என்று பார்க்கின்ற பொழுது 5, 7, 9 இந்த 5, 9 பார்வையாகப்பட்டது விசேஷ பார்வை. எல்லா கிரகங்களுக்கும் 7 பார்வை இருக்கிறது. இந்த 5, 9 என்பது திரிகோண ஸ்தானங்கள். அவ்வாறு திரிகோண பார்வையாக குருவுடைய பார்வை இருக்கின்ற அமைப்பு எல்லா தோஷங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய, யோகங்களை அள்ளித்தரக்கூடிய, தோஷ நிவர்த்தியாக குரு பார்வை இருக்கின்ற அமைப்பில் நாம் இந்த குரு வக்ர காலங்களில் குருவுடைய பார்வை பெறுகின்ற கிரகங்களையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது சுக்கிரனை ஆகஸ்ட் 7 முதல் ஆகஸ்ட் 31 வரை 5 பார்வையாக சுக்கிரனை பார்ப்பார். அதன் பிறகு சுக்கர பயிற்சி ஆகின்ற பொழுது 5 பார்வையாக இந்த வக்ர காலங்களிலே எந்த ஒரு கிரகத்தையும் பார்க்க மாட்டார், சந்திரனை தவிர்த்து. அதே போன்று பார்க்கின்ற பொழுது ஆகஸ்ட் 21 புதனாகப்பட்டவர் கன்னி ராசிக்கு பயிற்சியாவார். அப்பொழுது குருவும் புதனும் சமசப்தமாக பார்த்து வருவார்கள். அதன் பிறகு கன்னி ராசியிலிருந்து புதன் பயிற்சியாகி துலாம் ராசிக்கு போவதனால் புதனுக்கு பார்வை இருக்காது, அதாவது குரு பார்வை இருக்காது. அதே போல் பார்க்கின்ற பொழுது செப்டம்பர் 17 புரட்டாசி மாதம் பிறக்கும். அப்பொழுது குருவும் சூரியனும் ஒருவரை ஒருவர் நேருக்கு நேர் பார்த்து கொள்வார்கள். இங்கு நாம் இன்னொன்றும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும், 9 இடத்தில் அப்பொழுது எந்த ஒரு கிரகமும் இருக்காது. அதாவது 9 பார்வையாக விருச்சிக ராசியை பார்க்கின்றபோது எந்த ஒரு கிரகமும் இருக்காது, சந்திரனை தவிர்த்து. மாதக்கோளிலேயே நாள்கோளில் அல்லவா சந்திரன். ஆகையால் செப்டம்பர் 17 முதல் அக்டோபர் 17 குருவும் சூரியனும் சமசப்தமாக பார்த்து கொள்கின்ற அமைப்பு ஒரு அருமையான அமைப்பு. குரு அதிவக்ரம் அடைவார், ஆனால் அதனால் பாதிப்பு இல்லை. குரு சூரியனை பார்க்கின்ற அமைப்பு சிவராஜ யோகம் என்போம். ஆகையால் அவை நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்வதும் நல்லது. சூரியனை பார்க்கிறார் குரு என்று. அதே போல் பார்க்கின்ற பொழுது செப்டம்பர் 21 சுக்கிரன் கன்னிக்கு வருவார். அவ்வாறு சுக்கிரன் கன்னிக்கு வருகின்ற பொழுது குருவும் சுக்கிரனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வது சற்று பாதிப்புகளை கொடுக்கும். ஏனெனில் குரு தேவர் குரு, சுக்கிரனும் அசுர குரு, அவர்கள் இருவரும் ஒரு ராசியில் ஒன்றாக இருக்கக்கூடாது. அவையை போல் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளக்கூடாது. அப்பொழுது ஒரு யுத்தம் நடக்கும், தேவகுரு அசுரகுரு யுத்தம். அதை நாம் பலன்களிலே பார்க்கின்ற பொழுதும் கவனத்தில் வைத்துக்கொள்ளும். மாத பலன்களில் அவற்றை விரிவாக கூறுவேன். அதே போல் பார்க்கின்ற பொழுது நவம்பர் 12, 13, 17 மூன்று கிரகங்கள் விருச்சிக ராசிக்கு வரும், அதாவது சுக்கிரன் புதன் சூரியன். 9 பார்வையாக குரு இவர்களை பார்ப்பார். எனவே குருவுடைய பார்வை சுக்கிரன் மீதும் புதன் மீதும் சூரியன் மீதும் இந்த வக்ர காலங்களில் பதிகின்றது. செவ்வாயை பார்க்க மாட்டார், சனியை பார்க்க மாட்டார், ராகு கேதுவையும் பார்க்க மாட்டார். இவை பார்வை பலன்களையும் நாம் கவனத்தில் கொள்வதனால்
எடுத்து கூறியிருக்கின்றேன். இனி நாம் மேஷம் முதல் மீனம் வரை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் எவ்வாறு இருக்கிறது என்பதை பலாபலன்களாக காணலாம். தற்பொழுது நாம் கன்னிராசி அன்பர்களுக்கான குரு வக்ர பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள கன்னிராசி அன்பர்களே, புத்திசாலித்தனம், சாதுரியம், எல்லோருடமும் இனிமையாக பழகக்கூடிய அணுகுமுறை, எப்பொழுதும் எந்த ஒரு காரியத்தையும் சிந்தித்து செயல்படக்கூடிய அதிமேதாவித்தனம், இவையெல்லாம் உங்களிடம் இயற்கையாக இருக்கக்கூடிய இயல்பான குணம். காரணம், புதன் உங்களுடைய ராசியாதிபதி, அவர் உங்கள் ராசியிலே ஆட்சி மற்றும் உச்சம் பெறக்கூடியவர். எப்பொழுதும் எல்லோருக்கும் நல்ல ஆலோசனை கூறுவதும் எல்லோருக்கும் உதவ வேண்டும் என்கின்ற எண்ணம் கொண்ட உங்களுக்கு தற்பொழுது குருவாகப்பட்டவர் ஏழாம் இடத்தில் அமர்கின்றவர் வக்ரம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு நான்காம் இடம் மற்றும் ஏழாம் இடம் என்கின்ற கேந்திரங்களுக்கு அதிபதி குரு பகவான். குரு பகவான் ஒரு முழு சுபர். பொதுவாக சுபகிரகங்கள் கேந்திரங்களில் அமர்கின்ற பொழுது கேந்திராதிபத்திய தோஷம் பெறுவார்கள். அவற்றிலும் உங்களுக்கு குரு ஏழாம் இடத்துக்கு அதிபதியாகப்பட்டவர், அவர் பாதகாதிபதி. அப்படிப்பட்ட குரு ஏழாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற நிலையில் இப்பொழுது வக்ரம் பெறுகிறார். பொதுவாக குரு ஏழில் அமர்வது யோகம் என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் கன்னிராசிக்கு ஏழில் அமர்ந்த குருவாகப்பட்டவர் இதுவரை பெரியளவிலே நன்மைகள் எவையும் செய்யவில்லை. காரணம், உங்கள் ராசிக்கு அதிபதி புதன், உங்கள் ராசி உபயராசி, ஏழாம் இடம் பாதகஸ்தானம். அந்த ஏழாம் இடத்துக்குரிய பாதகாதிபதி ஆட்சி பெற்று இருந்த நிலையில் பெரியளவிலே நன்மைகள் செய்யவில்லை. பெரிய முயற்சிகள் எடுத்தீர்கள், நண்பர்களுடைய ஆதரவு அவற்றில் இல்லாமல் இருந்தது. எத்தகைய முயற்சிகள் எடுத்தாலும் அவற்றில் கிட்ட சென்று விட்டு அவற்றில் எந்த விதத்தில் ஒரு முன்னேற்றம் இல்லையே என்கின்ற ஆதங்கம் உங்களுக்கு இருந்தது. இப்பொழுது ஏழாம் இடத்தில் அமர்கின்ற குரு வக்ரம் பெறுவது உங்களுக்கு நல்ல யோக பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. பொதுவாக 2, 5, 7, 9, 11 போன்ற இடங்களில் குரு அமர்கின்ற பொழுது யோகத்தை தருவது ஒரு பொது விதி. பொதுவாக ஏழாம் இடத்தில் குரு அமர்கின்ற பொழுது ராசிக்கு மூன்றாம் இடத்தில் ஒரு கிரகம் அமர்ந்தால் குருவோடைய யோக பலன்கள் தடைப்படும். மூன்றாம் இடத்தில் அமர்கின்ற கிரகம் வேதகனாக செயல்படுவார். ஆனால் மூன்றாம் இடம் என்கின்ற விருச்சிக ராசியில் எந்த ஒரு கிரகமும் இல்லை. ஆனால் உங்கள் ராசிக்கு 2 குரு அமர்கின்ற பொழுதும், 5 குரு அமர்கின்ற பொழுதும், 9 குரு அமர்கின்ற பொழுதும், 11 குரு அமர்கின்ற பொழுதும் தான் அவர் யோகத்தை செய்கிறார். இவற்றிலே 5 குரு நீச்சம் பெறுவார் மகரத்தில், ஆனால் உங்களுக்கு நன்மை செய்வார். 7 இடத்தில் ஆட்சி பெறுகின்ற ஒரு மட்டும் 4 மற்றும் 7 ஏழிலே இருக்கின்ற கேந்திராதிபத்திய தோஷத்தை நீங்கள் அடைவதனால் பெரியளவிலே நன்மைகள் இல்லை. ஆனால் குரு பார்வை நன்மையை செய்யும். இருப்பினும் பெரிய முன்னேற்றம் இல்லையே என்ற நிலை இப்பொழுது மாறப்போகிறது. குரு வக்ரம் பெறுகின்ற நிலை மிகுந்த நன்மையை கொடுக்கும். புதிய முயற்சிகள் எடுப்பீர்கள், புதிய தொழில் துவங்குவீர்கள், அவற்றில் நண்பர்களுடைய ஒத்துழைப்பு, மேலும் பங்கு தொழில் செய்வதாக இருந்தால் அவற்றிலே முன்னேற்றம், கூட்டுத்தொழில் செய்வதாக இருந்தால் அவற்றிலே முன்னேற்றம், மற்றவரில் நம்பலாம், அவர்கள் உங்களுக்கு உண்மையாக இருப்பார்கள் என்ற ஒரு காரிய முயற்சியிலும் மனம் தெளிவாக சிந்தனை முயற்சியாகப்பட்டது மிக முன்னேற்றமாக, முன்னேற்றம் என்றால் வேகமாகவும் விவேகமாகவும் இருக்கக்கூடிய அமைப்பை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். அதே போன்று கணவன் மணி உறவிலே நல்ல ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிலவும். 5 சனி வக்ரம் பெற்றிருக்கிறார், அது உங்களுக்கு நன்மைதான். 2 கேது, 8 ராகு. பொதுவாக 8 ராகு இருக்கின்ற பொழுது 7 இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் பாதிப்பு இல்லை, 7 குரு இருப்பதால் ராகுவால் பாதிப்பு இல்லை. 2 கேது இருப்பது சற்று யோசனைகளை வெளிப்படுத்துவதிலே கொஞ்சம் கேலி கிண்டல் இருக்கும், எல்லாவற்றிலும் கொஞ்சம் அவசரப்படுவீர்கள் பேச்சிலே, அவை மட்டும் தவிர்க்க வேண்டும். பொதுவாக கன்னிராசியில் பிறந்தவர்கள் எந்த ஒரு செயலையும் மிக வேகமாக செயல்பட வேண்டும் என்கின்ற எண்ணம் கொண்டவர்கள். புதன் அதிவேகமாக ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறக்கூடிய சந்திரன் நாள் புதன் மாறக்கூலிலே மிக வேகமாக செல்லக்கூடிய, எனவே புதனை ராசி அதிபதியாக பெற்ற நீங்கள் அவரே உங்களுக்கு 10 இடத்துக்குரியவர். சொந்த தொழில் துவங்க வேண்டும் என்கின்ற எண்ணம் எப்பொழுதும் இருக்கும், அவற்றுக்குரிய முனைப்பை காட்டுவீர்கள். இவையெல்லாம் உங்களுடைய செயல்பாடுகள் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பாக தற்பொழுது குரு வக்ர காலம் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை இப்பொழுது புதிய தொழில் துவங்கி
அவற்றிலே வெற்றிகரமாக உங்கள் ஆற்றல் திறனை செயல்படுத்தி மிகப்பெரிய ஒரு பெயர் அந்தஸ்து புறக்கூடிய நிலையாக இப்பொழுது வந்திருக்கிறது குரு வக்ரகாலம். எனவே தொழில் வியாபாரத்தில் தனலாபம், இதுவரை பெரிய அளவிலே தனலாபம் இல்லை, குரு பயிற்சி வந்த பிறகும் பெரிய அளவிலே ஒரு தன யோகத்தை நீங்கள் அடையவில்லை, ஆனால் இப்பொழுது தன யோகம் இருக்கும். குரு தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக 11 இடத்தை லாபஸ்தானத்தை பார்ப்பது மிக சிறப்பான அமைப்பு. ஆகையால் லாபங்கள் அதிகரிக்கும், பணப்புழக்கம் நன்றாக இருக்கும், தனயோகம் கொண்டது. ராசியை பார்ப்பது சிந்தனை திறனாகப்பட்டது அதிகரிக்கும், எந்த ஒரு செயலையும் மிக வேகமாகவும் முன்னேற்ற பாதையில் செல்ல வேண்டும் என்கின்ற உத்வேகமாகவும் இருக்கும். இவையெல்லாம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய அமைப்பு. மேலும் 9 பார்வையாக 3 இடத்தை முயற்சி தைரிய வெற்றி ஸ்தானத்தை பார்க்கிறார். புதிய முயற்சியிலே வேகமும் தைரியமும் அவற்றில் வெற்றியை பெற வேண்டும் என்கின்ற ஒரு ஆசையும் இருக்கும், அவற்றிலே நல்ல ஒரு யோகமும் இருக்கின்றது. புதிய தொழில் துவங்கக்கூடிய ஒரு சிறந்த காலகட்டம் இந்த குரு வக்ரகாலம். எனவே தொழில் வியாபாரம் மிக அற்புதமாக இருக்கும். உத்தியோகம், உத்தியோகத்தை பொறுத்தவரை நண்பர்கள் ஆதரவு நன்றாக இருக்கும், சக ஊழியர்கள் ஆதரவு நன்றாக இருக்கும், உயரதிகாரிகளுடைய அனுசரணை உங்களுக்கு நன்றாகவே இருக்கும். மன மகிழ்ச்சியாக இருப்பதனால் உத்தியோகத்தில் உங்களுடைய கடின உழைப்பை கொடுத்து பெயர் மற்றும் அந்தஸ்தை பெறுவீர்கள். ஊதிய உயர்வு எதிர்பார்க்கலாம், பதவி உயர்வு கட்டாயம் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாகவே அமைந்திருக்கின்றது. அயல்நாட்டுக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களுக்கு அதற்குரிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இவையெல்லாம் உத்தியோகத்தில் உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாட்களாக இந்த வக்ரகாலம் அமையும், சிறப்பானது. பெண்களுக்கான பலன், பெண்களுக்கான பலன் 7 குரு வக்ரம் பெறுவது நல்லது. பொதுவாக ஜனன ஜாதக ரீதியாக 7 குரு அமர்வது, குறிப்பாக கன்னி லக்னம், மிதுன லக்னம், அப்பொழுது 7 குரு அமர்ந்தால் பாதகஸ்தானத்தில் குரு ஆட்சி பெறுவதனால் நிச்சயம் காலதாமத திருமணம் தான் நடைபெறும் அனுபவ உண்மை. அப்படி பார்க்கின்ற பொழுது இப்பொழுது 7 குரு வக்ரம் பெறுகிறார். கணவன் மனைவி உறவிலே அன்பும் சந்தோஷமும் இருக்கும், குழந்தைகளால் மகிழ்ச்சி, என்ன குரு புத்திரக்காரகம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, குழந்தை பேர் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அதற்குரிய நல்ல செய்தி, இவையெல்லாம் கிடைக்கும். தொழில் வியாபார உத்தியோகம் மிக அருமையாக இருக்கும். திருமணம் ஆகாத பெண்களுக்கு குருபலம் நன்றாக இருக்கிறது. வக்ரம் என்றது ஒரு நல்லதுதான். குரு திருமண முயற்சியிலே உங்களுக்கு நல்ல செய்தி கொடுப்பார், நல்ல வரணமையும். வெறும் நட்சத்திர பொருத்தம் போட்டும் பார்க்காதீர்கள், திருமணத்துக்கு ஜாதக ரீதியாக பொருத்தம் பார்க்க வேண்டும், அதுதான் முக்கியம். லக்ன பொருத்தம் முக்கியம். ஆகையால் திருமணத்துக்குரிய முயற்சியிலே நல்ல செய்தி இருக்கிறது. கலைத்துறை, கலைத்துறையிலே இப்பொழுதுதான் உங்களுக்குரிய அந்த யோகம் கிடைக்கப் போகிறது. புதிய வாய்ப்புகள் நிச்சயம் இருக்கு, இப்பொழுது அதை சரியாகவும் பயன்படுத்தி கொள்வீர்கள். உங்கள் ராசிக்கு 8 இடத்தில் ராகு இருந்தாலும் பாதிப்பு இல்லை, சனி குரு வகரமாக இருப்பது உங்களுக்கு நன்மையே. கலைத்துறை புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அரசியல், அரசியலை பொறுத்தவரை குரு 3 இடத்தை பார்க்கிறார். பதவிகள் கிடைக்கக்கூடிய முயற்சி எடுக்கலாம், அது வாய்ப்பும் நன்றாக இருக்கும். அது கட்சி ரீதியாக இருந்தாலும் சரி, அரசு ரீதியாக ஆட்சி ரீதியாக இருந்தாலும் சரி, அரசியலை பொறுத்தவரை ஒரு முன்னேற்றம் இருக்கிறது, புதிய வாய்ப்புகள் நிச்சயம் கிடைக்கும். மாணவ கண்மைகள் என்று பார்க்கின்ற பொழுது குரு உங்களோட ராசிக்கு 3 இடத்தை பார்க்கிறதில் படிப்பிலே ஒரு முன்னேற்றம் கிடைக்க வேண்டும் என்ற ஆசை உங்களுக்கு ஏற்படும். அதற்குரிய முயற்சி எடுப்பீர்கள். சரியான நேரத்தில் எதை முடிக்க வேண்டுமோ படிப்பிலே அதை கவனமாக முடித்து நல்ல பெயர் எடுப்பீர்கள். இதுவே கன்னிராசி அன்பர்களுக்கான குரு வக்ரகால பலன். இந்த வக்ரகாலம் உங்களுக்கு ஒரு நல்ல யோக காலமாகவே இருக்கும். கோச்சாரம் என்பது ஒரு பொது பலன், 30-40% உங்களுடைய ஜனன ஜாதகம் என்பதே முதன்மையானது. லக்னத்தின் அடிப்படையிலே தசாபுத்தி அந்தரங்கள் எவ்வாறு இருக்குது என்றுதான் முக்கியம். ஒரு முறை வருடத்துக்கு ஒரு முறையாவது எந்த புத்தி நடந்து கொண்டிருக்கிறது, இந்த தசை எனது தசை நீண்ட ஆண்டுகள், ஆனால் புத்தி 1 வருடம், 1.5 வருடம், 2.5 வருடம் கூட நடக்கும். அதிகள் சுக்கர புத்தியெல்லாம் 3 வருடம் நடக்கும். இவ்வாறு பார்க்கின்ற பொழுது இப்பொழுது எந்த தசாபுத்தி நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. நலம் பெறுக, வளம் பெறுகிறது.